வாம் பூஸ்டர் உயிர் உரம். இதை நாம் வீட்டு தோட்டத்திற்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை விரிவாக நாம் பார்ப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுகிற அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும். வாம் என்பது வசிக்யூலா ஆபஸ்கியூலா மைக்கரைசர் உயிர் உரம் ஆகும். தாவர வளர்ச்சி மற்றும் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நன்மை பயக்கும் பூஞ்சைகளை கொண்ட ஒரு வகையான கரிம உரமாகும். உங்கள் வீட்டு தோட்டத்தில் வாம் பூஸ்டர் உயிர் உரங்களை பயன்படுத்த நீங்கள் பின்பற்றக்கூடிய சில படிகள் இங்கே. மண்ணை தயார் செய்யும் முறைகள். வாம் பூஸ்டர் உயிர் உரத்தை பயன்படுத்துவதற்கு முன் களைகள், பாறைகள் அல்லது குப்பைகளை அகற்றி மண்ணை தயார் செய்யவும். தோட்ட முக்கரண்டி அல்லது உழவு இயந்திரம் மூலம் மண்ணை தளர்த்தவும். தேவைப்பட்டால் உரம் அல்லது பிற கரிம பொருட்களை சேர்க்கவும். உரத்தை பயன்படுத்தும் முறைகள். வாம் பூஸ்டர் உயிர் உரத்தை ஒரு சதுர மீட்டருக்கு சுமார் 50 கிராம் என்ற அளவில் மண்ணின் மேல் சமமாக தெளிக்கவும். உரத்தை தண்ணீரில் கலந்து மண்ணில் திரவமாக இடலாம். உங்கள் விதைகள் அல்லது நாற்றுகளை நடவு செய்யும் முறைகள். உரத்தை பயன்படுத்திய பிறகு உங்கள் விதைகள் அல்லது நாற்றுகளை மண்ணில் நடவும். நீங்கள் வளர்க்கும் குறிப்பிட்ட தாவரங்களுக்கான நடவு வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றவும். செடிகளுக்கு நீர் பாய்ச்சும் முறைகள். நடவு செய்த பின் செடிகளுக்கு நன்கு தண்ணீர் பாய்ச்சவும். உரம் கரைந்து மண் முழுவதும் பரவ உதவும். மண்ணின் ஈரப்பதத்தை பராமரிக்கும் முறைகள். உரத்தில் உள்ள மைக்கோரைசே செழித்து வளர உதவ சீரான மண்ணின் ஈரப்பதத்தை பராமரிக்கவும். தாவரங்களுக்கு தவறாமல் தண்ணீர் கொடுங்கள். ஆனால் அதிக நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்க்கவும், ஏனெனில் இது வேர் அழுகலுக்கு வழிவகுக்கும். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தாவர வளர்ச்சி மற்றும் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் வீட்டு தோட்டத்தில் வாம் பூஸ்டர் உயிர் உரங்களை திறம்பட பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேண்டும் என்றால் வீடியோவில் ப்ராடக்ட் லிங்க் சேர்க்கப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளலாம். நன்றி.